வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியான மேகி நக்கட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர ஹஸ்பண்டோ இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தையோ அவங்களுக்கு ஈவினிங்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மேகி நக்கட்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க, இந்த மேகி நக்கட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாம், அரை ஆனியனை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்துக்கலாம், சீஸ் ஒரு கியூபை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த ஜார்ல போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பிரெட்டை எடுத்து சின்ன சின்னதா இப்படி நம்ம கையாலே இப்படி எடுத்து நம்ம போட்டுட்டதுக்கு அப்புறமா ஜார்ல போட்டு ஒரு ஆட்டு. ஸோ இப்போ நமக்கு பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 3 பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல அவுட் புட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவையும் இப்போ இந்த மசிச்சு வச்ச பொட்டேட்டோவையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் எந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டஃப்பு சூப்பராக நமக்கு ரெடியாயிருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சிலர் கம்மியாக சாப்பிடுவோம், சிலர் கொஞ்சம் ஒரு மீடியமாக சாப்பிடுவோம், சிலர் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு உப்பை போட்டுக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இதை வந்து நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பாக்கெட் மேகி எடுத்து நம்ம நல்லா தூள் தூளாக அதை நம்ம ஆக்கிக்கலாம். ஸோ எந்த ஒரு காரணத்து கொண்டும் அது ஒரு பெரிய பீஸாக இருந்துடக்கூடாது, அது எல்லாம் அந்த ஒரு சின்ன பீஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை தூள் தூள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், மேகி மசாலா 1 ஸ்மால் கப்பு, மைதா மாவு 1/4 கப்பு, இது மூணுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்க அந்த மாவு எல்லாம் உரத்தில் திருத்திட்டு ஆகிடும். இப்போ நமக்கு இந்த மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டஃப்பை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி அப்புறமேட்டு மேகி மேலே வச்சு அப்படியே மழைச்சாரல் மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு இந்த மேகியை நம்ம இதை இந்த ஸ்டஃப் மேலே நம்ம கவர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கிறிஸ்பி அண்ட் கிரன்ச் நமக்கு கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்டாக கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம அந்த ஸ்டஃப்பை எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு முக்கோண ஷேப்லேயோ இல்லை ஒரு பால் ஷேப்லேயோ நீங்கள் பண்ணி சேம் அதே மாதிரி அந்த மாவில் அதை டிப் பண்ணி மேகியில் அந்த இதை கரெக்டாக நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா கடாயில் வச்சு காய விட்டதுக்கப்புறமா இந்த மேகி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த மேகி அதுலேருந்து தனியாக உடச்சிட்டு வந்துடும். அப்போ நமக்கு அந்த கிறிஸ்பி போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அதை நம்ம திருப்பி கொஞ்சம் வேக விட்டு எடுத்து அப்படின்னாக்க நமக்கு தேவையான மேகி நக்கட்ஸ் ரெடி.